கொல்லப்பட்ட நசுக்கப்பட்ட மக்களுடைய வாழ்க்கையை நாம் உயர வேண்டும் என்று தன்னையே அர்ப்பணித்துக் கொண்டு பணியாற்றி காலவெல்லாம் மக்கள் மனதிலே உள்ளத்திலே வாழ்கின்ற மற்ற தலைவர் பெயர் அண்ணா அவர்கள். அதுதான் அப்படி மக்களுக்காக வாழ்ந்து மறைந்த தலைவருடைய பெயரிலே பொன்மணிச்சமல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நம்முடைய கழகத்திற்கு அதிமுக என்று பெயர் சூட்டி கழகத்தை தோற்றுவித்தார். அதோடு நிற்கவில்லை, நம்முடைய கொடி அதிமுகவுடைய கொடி இடையிலே வேறு அண்ணாவுடைய திருவுருவத்தை பிரத்யேகம் புரிந்திருக்கின்றோம். அண்ணா அவர்களுக்கு பெருமை சேர்க்கின்ற கட்சியாக அதிமுக கட்சி திகழ்கின்றது. அதற்கு எடுத்துக்காட்டாக விளங்கியவர் பொன்மணிச்சமல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். நாட்டு மக்களுக்கு வாழ்ந்து மறைந்த ஒப்பற்ற தலைவருடைய பெயரிலே கட்சி ஆரம்பித்து அவருடைய உருவம் பொறித்த கொடியை நம்முடைய கட்சிக்கு வழங்கிவிட்டு சென்றிருக்கின்றார். இன்னைக்கு அதிமுக என்ற கட்சி அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சியாக மாற்றப்பட்டது. இன்னைக்கு பேர் அண்ணா அவர்கள் வாழ்கின்ற காலத்திலே ஏழை சிரிப்பில் இறைவனை காண்போம் என்று சொன்னார். அந்த வழியிலே ஒப்பற்ற தலைவர் பொன்மணிச்சமல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஏழை சிரிப்பிலே இறைவனை காண வேண்டும் என்று பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொன்ன அந்த அற்புதமான லட்சுமி வார்த்தை உயிர் உடைக்கின்ற விதமாக நாள்தோறும் சுமார் 63 லட்சம் குழந்தைகளுக்கு பெயரால சத்துரு அளித்த சரித்திர நாய் என்று அதே வழியில் வந்த நம்முடைய இதயத்தின் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் ஏழைகள் பசியார அம்மா உணவகம் மலிவு விலையிலே அம்மா உணவகத்தை கொடுத்தார். அந்த அம்மா உணவகத்திலே ஆங்காங்கே இருக்கின்ற ஏழை எளிய மக்கள் வயிறார குறைந்த வழியிலே உண்ணுகின்ற காட்சி பார்க்கின்றோம். அது கூட பொறுக்க முடியாத சண்டாளர்கள் இப்பொழுது ஆட்சியாளர்கள் அதை கூட பார்க்கின்றார்கள். அப்படி அந்த அம்மா உணவகத்தை மூடினால் எதிர் வருகின்ற தேர்தலிலே அவர்கள் படுதோல்வியை சந்திப்பார்கள். சந்திக்க நேரிடும், இருந்தாலும் டெபாசிட் கூட வாங்க முடியாது அடுத்து வருகின்ற தேர்தலிலே. அது மட்டுமல்ல, இன்னைக்கு திருக்கோயிலே அன்னதான திட்டம் வயிறார பசியார உணவை கொடுத்து திருக்கோயிலுக்கு வருகின்ற பக்தர்களுக்கு உணவைத்து தலைவர் புரட்சி தலைவர் அம்மாவர்கள் இதெல்லாம் சரித்திர சாதனைகள். அதோடு நிற்கவில்லை, ஏற அண்ணா கண்ட கனவை நினைவாக்குவதற்காக பொன்மணிச்சமல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் எப்படி திட்டத்தை கொண்டு வந்தார்களோ அதே வழியை பின்பற்றி இதிலே புரட்சி தலைவர் அம்மாவர்களும் நம்முடைய குழந்தைகள் பெற்றெடுத்த தாய் தந்தையர் கூட அந்த குழந்தைகளுக்கு சரியான கல்வி கொடுக்க முடியாது. ஆனால் பெற்றெடுக்காத தாய் நம்முடைய தாய் புரட்சி தலைவர் அம்மாவர்கள் நாம் பெற்றெடுத்த குழந்தைகளுக்கு காலத்தில் சீருடைய விளையலா புத்தகம் நோட்டு கொண்டு போறதுக்கு பையை பள்ளிக்கு போறது சைக்கிள் அறிவுபூர்வமான கல்வி கிடைக்க மடிக்கணி இவ்வளவும் கொடுத்து அழகு பார்த்த தலைவி புரட்சி தலைவி அம்மாவர்கள் தமிழகத்தில் எத்தனையோ கட்சி இருக்கின்றது, எத்தனையோ தலைவர் இருக்கின்றார். ஆனால் அந்த தலைவர் மறைவுக்கு பிறகு மக்கள் மனதிலே வாழ்கின்ற தலைவர்கள் பேர் அண்ணா, இதே புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இதே புரட்சி தலைவர் அம்மா. இன்றைக்கு நகர பகுதியில் இருந்து கடைக்கோட்டில் இருக்கின்ற கிராமம் வரை எங்கே சென்றாலும் இந்த முப்பெரும் தலைவர் பெயரை சொன்னால் அவளை வணங்குவார்கள், அவளை போற்றுவார்கள், புகழ்வார்கள். அதே அவர்கள் வாழ்ந்த காலம், அவர் ஆட்சி செய்த காலம் மக்களுக்கு கிடைத்த நன்மை மக்கள் உள்ளத்திலே பதிந்து இருக்கின்றன. ஒரு தலை